எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு சுவையான பீட்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், 4 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அந்த பீட்ரூட்டை நான் ரொம்ப சின்னதாக வெட்டியிருக்கேன். ஏன் சின்னதாக வெட்டினேன்னா, அது வெந்துக்கிறதுக்கு லேசாக இருக்கிறதுக்காக நான் வெட்டியிருக்கேன் சின்னதாக. அதே போல் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். 4 பச்சை மிளகா எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 2 பூண்டு எடுத்து வெட்டியிருக்கேன். மற்றது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கோம். அப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னால் மிளகுத்தூள் தேவை, கறியில் விஷத்தன்மை எதுவும் இருந்தால் அது வெட்டுப்படுவோன்றதுக்காக லைட்டாக போடுவோம். அது மற்றது சீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அடுத்து கறி பவுடர், அப்புறம் தேங்காய் பால் தேவையாக இருக்கும். அதை பாருங்கள், உப்பு கரைசல். உப்பு கரைசல் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னு சொன்னால், உப்பை ஏன் கரைசலாக எடுக்கிறோன்னு சொன்னால், அந்த உப்பு பக்கெட்டுகளில் கல் சிறு மணல்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கரைசல் எடுக்கும்போது அந்த மணல்லாம் வந்து அடியில் போயிடும். அப்போ உப்பு இருக்கும், கறியில் கல் தட்டுப்படாது. இப்படி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்குவோம். ஏன்னா மண் சட்டியில் சமைக்கிறது வந்து ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ரைட்டோ, அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டாச்சு. இப்போ பாருங்க, மண் சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நாங்கள் அதுக்கு வந்து தேங்காய், நல்ல சுத்தமான தேங்காயே விடுவோம். தேங்காய் அல்லது நல்லெண்ணெயும் விடலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லோம். அதேமாதிரி சுத்தமான தேங்காயும் நல்லோம். உங்களுக்கு எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. இப்போ அந்த எண்ணெயில் நாங்கள் போடுவோம் சீரகம் போடுவோம். சீரகத்தை போட்டோம். அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை பச்சை அதெல்லாம் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினா கறி கொஞ்சம் சுவையாக இருக்கும். நல்லா வதக்கும். நல்லாவே வதங்க விடுவோம். வதங்க விடும்போது நல்லா இந்த மாதிரி கிண்டிக்குங்க லைட்டாக. இல்லாட்டி ஒரு சைடு வெந்துடும், ஒரு சைடு வேகாது, அடி பிடிக்கும். அதனால் விதமாக கிண்டிக்கணும் நல்லா. நாங்கள் இதில் பூண்டு போட்டிருக்கனால வாசனை கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் போல் வதங்க விட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வதக்குவோம். இப்போ நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பீட்ரூட் அதில் போட்டோம்னு சொன்னால் அப்போது அதோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லாவே வேகும். இந்த பீட்ரூட்டை நாங்கள் அதில் போடும். பீட்ரூட்டை போட்டுட்டோம். அதை கொஞ்சம் கிண்டி விட்டு இப்போ நாங்கள் அதில் உப்பு உப்பு கரைசல் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா அப்போ உப்பு சாறு, உப்பு சார்ந்து அது நல்லாவே வேகும்.
கூட போட்டுறாங்க சாப்பிடலாம் போயிடும் ரைட் அப்படியே ஒரு மூடியால் மூடி விடுவோம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க அப்போ அது வேகட்டும் நம்ம அனல் வந்து பார்ப்போம் அனலை வந்து குறைச்சி தான் வச்சுருக்கோம் ஓரளவு ரைட்டாக அந்த அளவுலேயே வேக விடுவோம் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விட்டால் நல்லா போல இருக்கு கிளறி விட்டோம்னா ஆ மீட் பாக்ஸ் அடிக்குதே நாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கலாம் இப்போ பீட் வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இதை வேக வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு மூடிவோம் ஓகே இது நல்லாவே வெந்துருச்சு இப்போ நாங்கள் வந்து இதுக்கு கொஞ்சமாக கொச்சுக்காத்தூளும் மஞ்சள் தூள் மற்றது கறி பவுடர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் வந்து சரியான உரப்பு நிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கறி பவுடரையும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் லைட்டாக அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம் கறி மசாலா வாசம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் சரி இப்போ நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் எடுத்து வச்ச தேங்காய் பாலில் அதில் அப்படியே விடுவோம் தேங்காய் பால் விட்டுச்சு நான் வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா கறி கொஞ்சம் திக்காக வைக்கலான்ட்டு தேவையானவங்க கொஞ்சம் வேணா தேங்காய் பால் அதிகமாக விட்டு கறி கொஞ்சம் நிறைய ஆணத்தோடு வச்சுக்கலாம் ஆனால் கறிகள் வந்து எப்பயுமே ஆணம் அளவோடு வச்சோம்னா அந்த கறி வந்து ரொம்பவும் அளவாக சுவையாக இருக்கும்ன்றது நினைக்கிறோம் ஆமாம் பாருங்க அந்த கறி இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது லைட்டாக வெந்தோடனே சுவையாக இருக்கும் கறியை கொஞ்சம் நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் கறி நீங்கள் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இருங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேனே ஓகே ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் உப்பு போதாது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கும் ஏன்னா நாங்கள் முதல்ல குறைச்சி தானே போட்டோம் ரைட் நல்லாவே இருக்குது கலரும் நல்லா இருக்குது
இதை வந்து நீங்கள் நல்லா வெள்ளரிசி சாதம் வச்சு அதோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஓகே, இப்போ கறி ரெடி, சுவையான ஒரு பீட் கறி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க.